நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளை, இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் ஏசாயா 49:23. நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமேன். இன்று நாம் காத்திருத்தல் குறித்து சற்று தியானிப்போமாக. காத்திருத்தல் மிக மிக இன்றியமையாத ஒன்று. பஸ்ஸுக்காக காத்திருத்தல், ட்ரெயினுக்காக காத்திருத்தல், ஃப்ளைட்டுக்காக காத்திருப்போம், நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் வருகைக்காக காத்திருப்போம், சிலர் வேலைக்காகவும் சிலர் திருமணத்துக்காகவும் காத்திருப்பார்கள். சிலர் காத்திருந்து நிறைவேறாத பட்சத்தில் தற்கொலையும் செய்து விடுகிறார்கள். மரணம் ஒரு முடிவல்ல. பேஷண்ட்லி வெயிட். சிலரின் ஆசை ஓட்டை குடம் போன்றது தான், நிரப்பவே முடியாது. உதாரணமாக அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் ஒபாமா 55வது வயதிலே அதிபர் பதவியிலிருந்து ஓய்வு பெற்றுவிட்டார். ஆனால் ட்ரம்ப் தனது 70வது வயதிலே தான் அதிபர் ஆகிறார். மற்றும் உலக பணக்காரர் பில்கேட் 30வது வயதில் உலக பணக்காரர் ஆகிறார். ஆனால் அமென்சியோ ஒட்டேகா, ஜாரா ஃபேஷன் ஓனர், அவர் தனது 50வது வயதில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் செய்து 80வது வயதில் உலக பணக்காரர் ஆகிறார். 24 வயதில் திருமணம், 30 வயதில் இறப்பு என்பது அல்ல. ஆரோக்கியமான சுக வாழ்வே தான் மிக முக்கியம். இன்று நான் வெற்றி பெற்று விட்டேன் என்று மற்றவர் நண்பர்களை கேலி செய்யக்கூடாது. மற்றவர்களின் கார், பங்களா, பணம், ட்ரெஸ் கோடு பற்றி, மேக்கப் பற்றியும், மற்றவர்களது லைஃப் ஸ்டைல் பற்றியும் புலம்ப வேண்டாம். இதையே ஞானி குறிப்பிடும்போது, நட ஒரு காலம் உண்டு என்றால் நட்டதை பிடுங்கவும் ஒரு காலம் உண்டு, அல ஒரு காலம் உண்டால் உண்டு என்றால் நகைக்கவும் ஒரு காலம் உண்டு என்று பிரசங்கி 3வது அதிகாரத்தில் வாசிக்கலாம். பிரியமானவர்களே, அனைத்திற்கும் ஒரு காலம் உண்டு. காத்திருத்தல் மிக மிக அவசியம். அவர் சகலத்தையும் அதனதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார், உருவாக்கியும் இருக்கிறார். ஏன் இயேசு கிறிஸ்து பூமியில் பிறப்பதற்கு 9 மாதங்கள் ஏன் காத்திருக்க வேண்டும்? ஒரே நாளில் ஒரு வார்த்தையால் உலகை படைத்தவர் ஏன் ஒரே நாளில் பிறந்திருக்கலாமே? ஏன் இயேசு உடனே ஊழியம் செய்ய போகாமல் 30 வருடம் காத்திருந்தார்? ஆம் பிரியமானவர்களே, சில நேரங்களில் அவசரம் வேண்டாம், காத்திருப்போம் தேவ திட்டத்துக்காக. எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்கிறார் ஏசாயா தீர்க்கதரிசி. ஆமேன். காட் பிளெஸ் யூ.